இப்போ நாம் இந்த லைட் இருக்குது, உள்ளே வந்தீங்க இருட்டாக இருக்குது, ஆனால் லைட்டெல்லாம் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் இருக்க செவத்தில் இப்படி பண்ணிங்க, ஒன்றும் ஆகலை. அடிச்சிங்க, ஒன்றும் ஆகலை. நல்லா அடிச்சிங்க, கை உடஞ்சி போச்சு, ஆனால் லைட் வரல. வாழ்க்கை இப்படி தானே நடக்குது. இது பண்ணி பார்த்தீங்க, அது பண்ணி பார்த்தீங்க, அது பண்ணி பார்த்தீங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்க, அது இது வந்த மாதிரி ஆகுது, அப்படி போய்க்கு. எப்போ நாம் 10 தடவை செஞ்சாலும் நாம் என்ன தீர்வுக்காக ஒரு செயல் செய்கிறோமோ அந்த தீர்வு நமக்கு வரலன்னா செய்கிற செயலில் சரியான முறையில் இல்லை அது புரிஞ்சுக்கணும் தானே மனிதன். முக்கியமாக பிரச்சனை என்னன்னு நமக்கு இந்த லைட்டு போடணுன்னா இந்த சுவிட்ச் எங்கே இருக்குது நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த செவர் எல்லாம் ஒடிச்சாலே லைட் வராது, அது சும்மா இப்படி தொட்ட டொக்கன்னு வருது. ஆனந்தமாக இருக்கணும்னு இப்படி தான். இதுக்கு சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு புரியல, சும்மா இப்படி இப்படி குத்தா வந்துடுமா, கத்தியில் குத்தினாலும் வராது. இந்த அளவுக்கு நமக்கு தெளிவிருக்கணும். என்னன்னா இந்த வாழ்க்கை எப்படி நடத்துறது, இந்த உயிர் எப்படி நடத்துறது புரியவருக்கு கொஞ்சம் கை கட்டி கொஞ்சம் எது பண்ணாமல் இருக்கணும். ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியாது, ஏதோ பண்ணணும்னு ஆர்வம். அப்போ புரிஞ்சால் தான் நான் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு உட்காந்துட்டிங்கன்னா புரியறது ரொம்ப தூரமாக இல்லை. எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஒன்றும் பண்ணவோ தெரியல, புரிஞ்சிக்கவோ தெரியல, எவ்வளோ நேரம் இருக்க முடியுமா பாருங்க. அப்படி ஞானம் வந்து வந்துடும் தானே.